गुरुपरम्परायुपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिं यति இது பரியந்தம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மர்த்திகேத்தியவ சத்தியம் இத மாதிரி வாக்கியங்கள் இந்த உபனிஷத் வாக்கியங்கள்லாம் எதை சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சு அவைகள்லாம் பரமாத்மாவே சர்வ காரணமாக எழுந்துள்ள இருக்கிறான் அதே மாதிரி அவனுடைய சங்கல்பம் எஷ்டி திருட்டி சமஷ்டி திருட்டி இவைகளுக்கெல்லாம் அதனால பகவான் சர்வ காரணம் அப்படின்னு சொன்னாக்க நாம அனைத்து பேருமே காரியமா மாறிடுறோம் அனைத்து பிரபஞ்சமும் காரியம் அவன் காரணம் அது மாதிரி காரண காரியங்கள் ரெண்டும் அனன்யமா இருக்கு இதெல்லாம் சாதிச்சு முடிச்சுட்டார் அதன் பிறகு இப்போ காரியகாரண பாவம் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் அனன்யத்துவமே இருக்கு அது எதனால வந்தது அப்படின்னாக்கா சரீராத்ம பாவத்தினாலதான் வந்தது சரீராத்ம பாவம் வந்ததுனாக்காதான் அனன்யத்துவமே வரும் அப்படிங்கிறத பிரதிபாதிக்கிறார் சுவாமி சர்வாவஸ்தஸ்ய சிதஜித் வஸ்துனஹ பரமாத்ம சரீரத்வம் சர்வ அவஸ்தஸ்ய சிதஜித் வஸ்துனஹ சேதனம் அச்சேதனம் இது ரெண்டும் சேர்ந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு எத்தனையோ நிலைகள் உள்ளன இத்தனை நிலைகள்ல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு அல்லது சேதனத்துக்கோ அச்சேதனத்துக்கோ எல்லாத்துக்கும் பரமாத்ம சரீரத்வம் அதுக்கு இருக்கு பரமாத்மாவை குறித்து சரீரமாக இவைகள் இருக்கின்றன அதனால நாம் அத்தனை பேரும் சரீரம் அது மாதிரி பரமாத்மவச ஆத்மத்துவம் அப்ப நம்மளை குறிச்சு பரமாத்மா ஆத்மாவா இருக்கான் சரீரி நாமெல்லாம் சரீரம் அவன் சரீரி அப்படின்னு சொல்றது அது இதுக்கு வாக்கியங்கள் எஸ் பிருத்திவியாம் திஷ்டன் எஸ்ய பிருத்திவி சரீரம் யஹ ஆத்ம ஆத்மநிதிஷ்டன் எஸ்ய ஆத்மா சரீரம் இவங்க பிருத்திவியாம் திஷ்டன் ஒரு அச்சேதனத்தை சாச்சுட்டார் ஒரு அச்சேதனத்தின் உள்ளே சூக்ஷ்மமா எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறான் அதனால இந்த அச்சேதனமான பிருத்திவியானது எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு அது மாதிரி எகா ஆத்மதிஷ்டன் ஆத்மாவுக்குள்ள சூக்ஷமா இவன் எழுந்துள்ள இருக்கான் அதனால எஸ்ய ஆத்மா சரீரம் ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுக்கு சரீரம் ஆயிடுறான் எஹ ஆத்மானம் அந்தரோ இணையத்தி ஆத்மாவை உள்ளுக்குள்ள இருந்து நம்மள நியமிக்கிறான் அவன் அதனால எஸ்ய அவ்யக்தம் சரீரம் அவ்யக்தம்ன்றதுனால பிரகிருதி பிரகிருதியினுடைய ஒரு நிலை சொல்லப்படுறது அது மாதிரி எஸ் அக்ஷரம் சரீரம் எஸ் மிருத்யு சரீரம் ஏடு சர்வ பூதாந்தராத்மா அபகதாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணமா கடைசியில் முடிக்கிறார் ஏட சர்வ பூதாந்தராத்மா இப்படி அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து பூதங்களுக்கும் அனைத்து சேதனங்கள் அச்சேதனங்கள் அனைத்துக்குமே அந்தராத்மாவா இருக்கான் இப்படி அந்தராத்மாவா எம்பெருமான் இருக்கான் அந்தர்யாமியாக ஆனால் அபகத பாப்மா அவனுக்கு தோஷமே வராது இப்ப நம்ம இந்த உடம்புல இருக்கோம் இந்த உடம்புல நாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன விசாரம் வந்தது நமக்கு விசாரம் வரல இந்த உடம்பு கர்ம பிரபோகார்த்தமா நமக்கு கிடைச்சிருக்கு நம்ம பண்ற புண்ணியபாப ரூப கர்மா அந்த பலத்தை அனுபவிக்கணும் அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்கு இது சாதனமா இருக்கு இது சாதனமா இருக்கிறதுனால இந்த உடம்புல நாம இருந்துட்டு இருக்கோம் உண்மையிலேயே நாம கர்த்தா கிடையாது இந்த உடம்பு குணங்கள்
பிரகிருதியினுடைய குணங்கள், இந்த உடம்பு, கர்மாக்கள், ஈஸ்வரன், அத்தனை பேரும் சேர்ந்துதான் கர்த்தாவா இங்க இருக்கிறது. நாம கர்த்தான்றது கிடையாது, சாட்சாரம் ஒரு அதிஷ்டாதா, அவ்வளவுதான். இதே அஞ்சாவது அத்தியாயத்திலாம் கீதையில சாதிக்கிறார் பெருமாள். அதனால நம்ம இந்த உடம்புல உள்ள இருக்கோம், கர்மபலத்தை அனுபவிக்கணும். கர்மபலத்தை அனுபவிக்கிறதுனால நமக்கு வந்து ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த விகாரமும் வராது, ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த விகாரமும் வராது. அதனால நமக்கே அப்படின்னாக்க கர்ம பந்தமே இல்லாத, கர்ம சம்பந்தமே இல்லாத எம்பெருமான் அவனுக்கு நம்ம உள்ள இருக்கிறதுனால என்ன கஷ்டம் வரப்போறது? அதனால இதை வந்து ஏற்கனவே நிறைய அதிகாரங்கள்ல பின்னாடி சொல்ல போற, ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு உடம்புக்குள்ள இருந்தாக்கா அதனாலேயே கர்மப்பட அனுபூதி வராது. கர்மவசியத்துவம்னு ஒரு ஹேத்து இருக்கணும் அந்த இடத்துல, உபாதி. நாம வந்து கர்மவசியாலா இருக்கும், அதனாலதான் இந்த உடம்புல நாம் பிறந்திருக்கோம். நவக்தும் உபசக்கியதே நரக கர்ப்ப வாசாதிகம் வபுஷ பகுதாதுகம் நிபுண சிந்தனே தாதிருஷம் அப்படிங்கிற அபீதீஸ்வரத்துல சுவாமி. அதாவது இந்த உடம்பு இருக்குதே, நமக்கு நரக வாசம் எப்படியோ அப்படிதான் கர்ப்பவாசமும். நமக்கு இதுதான் நம்ம பெருமையா நினைச்சுட்டு இருக்கோம், இந்த லோகத்துல நம்ம பிறக்கிறதே இது அப்படி அப்படியே நினைச்சுட்டு இருக்கோம். அந்த நினைப்புன்றது எதுல முடியணும்னா, பகவான சேவிக்கிறதுலயோ பெருமாளை பாடுறதுலயோ அதுல நமக்கு புத்தி போச்சுனாக்க அப்ப இந்த பிறப்பு வசந்த பிறப்பு ஆயிடுறது. அது நமக்கு வசந்த பிறப்பே கிடைச்சிருக்கு. வெறும் பிராமணனா பிறக்கிறதே வசந்த பிறப்பான்னா, பிராமணனா பிறந்தாலும் புத்தி நல்ல புத்தியா இருக்கணும், மனசு நல்ல மனசா இருக்கணும், இந்திரிய நிக்கிரகம் இருக்கணும். நமக்கு மனசு எதுல போகணுமோ அதுல போகணும். அப்படி போகிறதுனாலதான் நாம எல்லாம் நன்னா இருக்கும், ஒன்னும் குறவில்லை. ஆச்சாரியாருடைய அனுகிரகம் நம்மள மாதிரி இருக்கோ அவளுக்கு, ஸ்ரீவிஷ்ணவனுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு, நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்குது, அது உண்மை. அந்த மாதிரி பரிபூர்ணமா நமக்கு கிடைச்சதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா, நல்ல வழிகாட்டுதல்ல நாம இருப்போம். அதனால இந்த பிறவி கிடைச்சாலும், இந்த உடம்புல நாம இருந்தா கூட, இது ஒரு சாதனம். இந்த உடம்பு சரீர மாத்தியம் கூட தர்ம சாதனம்னு காளிதாசன் சொன்னபடி, ஏதோ நல்லது பண்றதுக்கு நம்ம கொடுத்துருக்குதே, நல்ல சிந்தனை அதெல்லாம் இருந்ததுன்னா இந்த பிறப்பு வசந்த பிறப்பே. இந்த மாதிரி சிந்தனையை விட்டுட்டு எப்பொழுதும் இந்த லௌகிக போகங்கள், லௌகிக சுகங்கள், அதாவது ஒரு சார்வாகன் லோகாயத்திகன் மாதிரி நம்ம போயிருந்தோம்னாக்க நமக்கு என்னைக்குமே கெடுதல் தான் அது. அதனால அந்த மாதிரி சிந்தனை இருந்தாலே நமக்கு ஆத்மஸ்வரூபத்துல விசாரம் வராது. ஆனால் என்ன ஆகும், கர்மாக்கள் ஏறிண்டே போகும். பாபம் பிரஜாம் நாசகத்தை கிரியமானம் புனப்புன அப்படின்லாம் சொல்ல போறோம். அதனால நம்ம பாபத்தை பண்ண பண்ண நமக்கு வந்து பிரஜை போயிட்டே இருக்கும். அப்போ பாப்பத்தையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். அதனால பாப்ப ஜென்மாக்களே கிடைச்சிட்டு இருக்கோம். அதனால அது கூடாது. மத்தபடி ஆத்மஸ்வரூபத்துக்கு விக்காரம் நமக்கு வரவே வராது. ஆனால் எந்திரமானம் நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், அனசுனன்யோ அபிஜாக செய்தின்னு பார்த்தோம். அந்த மாதிரி அவனுக்கு வந்து எப்பொழுதுமே கர்ம பலன்றது கிடையாது. அதனால அவன் ரொம்ப பிரகாசிச்சுட்டு இருக்கான். அதனால சர்வபூதாந்தர ஆத்மா, அபகத ஆத்மா, திவ்ய அப்ராகிருதமான எல்லாம் அவனுக்கு, அப்ராகிருதமான திருக்கல்யாண குணங்கள், அப்ராகிருதமான திருமேனி திவ்யமங்கல விக்கிரகம், அப்ராகிருதமான பிரகிருதிகள் பிரவர்த்திகள் எல்லாமே அவனுக்கு அப்ராகிருதம். தேவஹ திவ கிரீடாயாம் தாத்து, என்ன விளையாட்டாவே பண்றான். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சாதிக்க போற. அதனால எல்லாம் லீலையாவே எல்லாத்தையும் பிரமாள் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு லீலை தான், அவருக்கு விளையாடுறதுன்றது நமக்கு கர்மபலனை கொடுக்கறது தான். அதுல அவன் இஷ்டம் ஒண்ணுமே கிடையாது. பாவம் பகவான் பேர தோஷமே பண்ணல கூடாது. அவனே சொல்றான், பெருமாளே நான் வந்து சாமானிய காரணம்தான், இந்த
ஜீவாத்மாக்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய படத்துக்கெல்லாம் அனுபவத்துக்கெல்லாம் நான் சாமானிய காரணமாக தான் இருக்கேன். விசேஷ காரணம் அபாவா கர்மா தான். அபாவா கர்மாவா இருக்கிறதுனால நான் அதெல்லாம் சாட்சி. இதை நான் வந்து பலப்பிரதனாமுத்தரம் தான் இருக்கேன். அவா கர்மாவை பண்ணாரு நான் என்ன பண்ண முடியும்? நான் திருத்த பார்க்கிறேன், எல்லாமே நான் பண்றேன். ஆனாலும் கூட அவ பண்றதில்லை, அவ கேட்கறதில்லை. அதனால அவ அந்த படத்தை அனுபவிக்கிறா. எதையோ சாது கர்ம காரியத்தை இந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு. பாபகர்மா பாபி பகுதி, பாபோபவதி, புண்ணியகர்மா புண்ணியோபவதினாம் இருக்கு. அதனால இது மாதிரி பலன்கள்லாம் பகவான் பலப்பிரதனா இருக்கான், அது உண்மை. பலப்பிரதனா இருக்கான் அவ்வளவுதான். அது லீலையா அது மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். அவங்க தேவக ஏகா நாராயணா. இந்த இடத்துல பாருங்க, ஏஷா சர்வபூதாந்தராத்மா அவகத பாஸ்மா திவ்யா தேவா நாராயணா. இது அப்புறம் ஏகான்னு ஒண்ணு இருக்கு, ஏழு பதங்கள். எல்லாத்துலயும் ஏகவச்சனம் இருக்கு, எல்லாத்துலயும் ஏகவச்சனம், அதுவே போருமே. அப்படி இருக்கிறது ஏகான்னு ஒரு பதம் வேணுமா? அவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகான்னு ஒண்ணு வேணுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. ஏகான்னாக்க சர்வ விலட்சணனா இருக்கான்னு அர்த்தம். சர்வ விலட்சணன் அவனுக்கு நதசமஸ்தாது அதிகஸ்த திருஷ்யத்து. அவனுக்கு சமமும் இல்லை, அதிகமும் இல்லை யாருமே. அதனால அவன் தனி ஒருவனாக எல்லா பிரபஞ்சத்தையும் அனாயாசமா பண்ணிட்டு இருக்கான். அவன் அனாயாசமா எல்லா காரியத்தையும் பண்றதுனால அவன் ஏகன், அவன் சர்வ விலட்சணன். அவன் அவனுக்கு சமம் யாருமே கிடையாது. சமமே இல்லைன்னா அதிகமா இருக்க முடியுமா? இந்த மாதிரி கல்யாண குணங்கள் சேர்ந்ததோ, சர்வாந்தரியாமியா இருக்கிறதோ, அது மாதிரி தோஷமற்றவனா இருக்கிறதோ, விளையாட்டாவே அனைத்தையும் பண்றதோ, அது எல்லாம் அவனுக்கு ஒண்டிதான் வரும். இந்த அகில போன ஜென்மஸ்தன பங்காதி லீலேன்னு இருக்கு. அந்த லீலான்ற சப்தத்துக்கு உத்தமர சுவாமி வியாக்கியானம் பண்றார். அனாயாச வியாபாரோ லீலா அப்படிங்கிறார். லீலான்னாக்க அனாயாசமா ஒரு வியாபாரம் பண்ற மொழியோ, அனாயாசம் ஆயாசமே இல்லாம நினைச்ச மாத்திரத்துல பண்றது. அங்க சாதிக்கிச்சு சுவாமி சாதிக்கிறார். நம்ம எல்லாம் மகாயாசத்தினால பண்ணா கூட எந்த காரியத்தையும் பூர்ணமா முடிக்க முடியாது. ஆனா எந்திரமான் சங்கல்பம் மாத்திராது எல்லாத்தையும் பண்ணிடுறான். அதனால அனாயாசமும் அவன் பண்றானே, அதனால லீலையா எல்லாத்தையும் பண்றான் அப்படின்னா அவனுக்கு விரோதமே கிடையாது யாருமே. அதனால ஏக சர்ப லட்சணம், அனைத்தையும் அனாயாசமா பண்ணக்கூடியவன். இப்படி இந்த வாக்கியம் சொல்றது. இந்த வாக்கியத்துக்கு இதைதான் அடிக்கடி எம்பெருமானார் ஸ்ரீபாஷத்துல உதாரிக்கிறார். இது சுபாலோக கிரகத்தில் இருக்கிற வாக்கியம், இதை அடிக்கடி உதாரிக்கிறார் எம்பெருமானார். காரணம் என்னன்னாக்க, இதுல சர்வாந்தரியாமித்துவத்தை சொல்லி, அவனுடைய அபகதபாத்திரத்தை சொல்லி, லீலையா எல்லாத்தையும் பண்றதையும் சொல்லி, அது தேவதா விசேஷம் எது பரதேவதா பாரமார்த்தத்தையும் சொல்லிட்டு போட்டு சுபாலோக கிரகத்து நாராயணனே அப்படின்னு சொல்லிடுத்து. அதனால இந்த இடத்துல இந்த வாக்கியமானது அடிக்கடி உதாரிக்கப்படுறது எம்பெருமானாரால. ஆகவே ரொம்ப விசேஷமான வாக்கியம். அதுக்கப்புறம் அந்த பிரவிட்ட சாஸ்திராஜனானாம் சர்வாத்மா பிரவிஷ்டக உள்ள போந்துட்டு இருக்கான். எங்க அந்த உள்ள போந்துட்டு இருக்கான். வெறும போந்து வெறுமையா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். சாஸ்தா நியந்தாவா இருக்கான். யாருக்குன்னா ஜனானாம் அந்த பிரவிஷ்டா சாஸ்தா. அதனால ஜனானாம் சர்வாத்மாவா ஆயிட்டான். எல்லா ஜனங்களும் எல்லா வஸ்துக்கள் எது எது பிறப்பை உடையதோ அவைகள்லாம் ஜனசப்தத்தினாலும் சொல்ல போறோம். ஒரு வாட்டி சதஸ்ல சிவசங்கர் சுவாமி என்னை பார்த்து கேட்டுட்டார், ஜன அப்படின்னாக்கா ஜனசப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு. தெரியல சின்ன பையன் இப்போ தெரியலன்னு சொல்லிட்ட உடனே சுவாமி சிவசங்கர் சுவாமி அது எனக்கு மாத்துல உறவாகணும். அந்த சுவாமி இப்ப சாதிச்ச ஜன்யத்தை பிறப்பை உடையது ஜனம் அப்படின்னு சாதிச்ச. பிறப்பை உடையது அப்படின்னு என்ன சேதனமும் அச்சேதனமும் எல்லாத்துக்கும் தான் பிறப்பு இருக்கு. ஒண்ணுத்துக்கு சுரூபமே அண்டிதாபாவம், சுரூபமே மாறி போயிடுறது அச்சேதனத்துக்கு. ஆனால் நமக்கெல்லாம் சுவாவ அண்டிதாபாவம், அது கர்மாவனால. அது மாதிரி உடம்போட சேர்க்கை நமக்கு கிடைக்கிறது, அது நமக்கு பிறப்புன்னு சொல்றோம்.
அதனால் அனைத்து சேதனங்களுக்கும் அச்சேதனங்களுக்கும் சர்வாத்மாவாக இருக்கிறான், அந்தர்யாமியாக இருக்கிறான், சர்வ நியந்தாவாக அவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. இத்தியாதி ஸ்ருத்தியைவ உபதிஷ்டம், இந்த மாதிரி ஸ்ருதிகளினாலேயே இந்த மாதிரி பரமாத்மா சர்வாத்மாவாக இருக்கிறான், நாம எல்லாம் அவனை குறித்து சரீரமாக இருக்கிறோம்னுட்டு இந்த மாதிரி பல ஸ்ருதிகள். பிரகதாரண்ய உபநிஷத்துல அந்தர்யாமி பிராமணன்னே ஒண்ணு இருக்கு, அதுல ஸ்பஷ்டமா இந்த விஷயம் சொல்லப்படுறது. பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்துமே எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு, அவனே நமக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கான் அப்படின்னு உத்தாரகருக்கு யாஜ்ஞவல்க்கியர் உபதேசிக்கிறார். அது அந்தர்யாமி பிராமணன்னு அதுக்கு பேரு. அதனால ஸ்ருத்தியைவ உபதிஷ்டம் இது என்பதனால் சூக்ம சிதயத் வஸ்து விசிஷ்டா பரமாத்மா காரணம். சூக்ம சிதஜித் வஸ்து விசிஷ்ட, சூக்மமான சேதனம் என்ன அச்சேதனம் என்ன அந்த வஸ்துக்கோட விசிஷ்ட அபலட்சித்தன் அர்த்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்தை உடையவன் அந்த பரமாத்மாவானவன் காரணமாக எழுந்துள்ளிருக்கிறான். அதனால அவனே சயேவ பரமாத்மா ஸ்தூல சிதஜித் வஸ்து சரீரர், ஸ்தூலமா முதல்ல சூக்மமானது காரண திசையில இப்ப ஸ்தூலமா மாறிடுச்சு, அப்போ யாருக்குமே தெரியாத ஒரு சூக்ம நிலையில இருந்தது. அதுக்கப்புறம் என்ன எடுத்து இப்போ ஸ்தூலமா மாறிடுச்சு, இப்ப பார்த்துட்டு இருக்கோம் ஸ்தூலமா மாறுறது. அதுக்குதான் அன்னைக்கு கூட பார்த்தோம் பாஷகாரர் சாதிக்கிற பிறக்கச்சே ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறக்கச்சே அது குழந்தைன்றோம், அதுக்கப்புறம் குமரன் வாலிபன் வயோதிகன் இப்படி எல்லாம் சொல்றோம். அந்த உடம்பினுடைய நிலைகளை வச்சிருந்தான நாம சொல்றோம், கர்ப்பத்தில் இருக்கச்சே கர்ப்பம் தரிச்சிருக்கா அப்படின்னு சொல்றோம், உள்ளே ஒரு பிண்டம் இருக்குன்றோம், அதுக்கப்புறம் குழந்தையா உண்டா குழந்தை உண்டா எடுத்தோன்றோம், அதுக்கு இந்த மாதம் கர்ப்பத்து ஒரு சிவா சுருண்டு வருது. அதெல்லாம் பத்தி முதல் மாசம் எப்படி இருக்கும், ரெண்டாம் மாசம் எப்படி இருக்கும் கர்ப்போபரிடத்தை சொல்றது, எந்த காலத்துல அந்த உபரிடத்து அது சொல்றது. இப்ப என்னவோ எந்த என்னென்னவோ ஸ்கேன் பண்ணி அத்தை பண்ணி இத்தை பண்ணி படுத்துறாளே அப்பெல்லாம் அதெல்லாம் இல்லாமலே அந்த உபநிஷத்து வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுக்கறது கர்ப்போபரிஷத்து. அதனால ஒன்னு ரெண்டு மூணு நாளையும் எல்லாத்தையும் சொல்றது அது. ஆக ஒவ்வொரு மாசத்துக்கும் எப்படி இருக்கும்னு சொல்றது. அப்பெல்லாம் இருந்த நிலை வேற, பூமியை தொட்ட ஒண்ணுதான் கர்ம பலனை அனுபவிக்க ஆரம்பிச்சுடுறது. அதனாலதான் பிறந்த ஒண்ணு அழகிறது குழந்தை இந்த இதெல்லாம் மாற்றி முடிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த குழந்தை பிறக்கிறது அதனுடைய சூக்ம தசை என்ன ஸ்தூல தசை என்னன்னு லோகத்துல நம்ம நேரம் பார்க்கிறோம், அந்த உடம்புடைய மாற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சமும் சிருஷ்டிக்கு முன்பு ரொம்ப சூக்ஷமா இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா பெருமாள் பஞ்சீகரண பிரக்கிரியினால எல்லாத்தையும் ஸ்தூலமாக்குறாரு. நேற்று கூட பார்த்தோம் சமஷ்டி திருஷ்டி வெஷ்டி திருஷ்டி அப்படின்லாம் பார்த்தோம். அதனால சயேவ பரமாத்மா ஸ்தூல சிதஜித் வஸ்து சரீரா காரியம் அப்படின்னு காரியமா மாறுறது. அப்போ ரெண்டு நிலைகள் இருக்கு, ஒன்னு காரண நிலை இன்னொன்னு காரிய நிலை. காரணாவஸ்தாயாம் காரியாவஸ்தாயாஞ்ச சிதஜித் வஸ்து சரீரகதையா, நீங்க எந்த நிலையா இருந்தாலும் சரி அதை பார்த்தாக்க தெரிஞ்சிடும் காரணாவஸ்தையோ காரியாவஸ்தையோ எல்லாத்துக்கும் எம்பெருமானே சரீரி, அவனை சரீரம் சரீரியாக உடையவர்கள் நாம் எல்லாம். அதனால சூக்ம தசையாக இருக்கட்டும் அல்லது ஸ்தூல தசையாக இருக்கட்டும் எல்லா தசைகளிலேயும் எம்பெருமான் சரீரியாக ஆத்மாவாகவே எழுந்திருக்கிறான். அதனால சிதஜித் வஸ்து சரீரகதையா, காரணாவஸ்தாயாம் காரியாவஸ்தாயாம் சிதஜித் வஸ்து சரீரகதையா, இதுதான் உடல் மிசை வீரன கரந்தெங்கும் பரந்துளன் அப்படிங்கிற திருவாமொழியில நம்மாழ்வார். உடல் என்ன உசுர் என்ன இந்த மாதிரி நாமெல்லாம் உடலா இருக்கோம் உயிரா இருக்கோம் ஆத்மாவா இருக்கோம், அதனால நம்மளோட சேர்ந்து இருக்கிறதுனால உனக்கு எந்த தோஷமும் வரதில்லைன்னு சாதிக்கிறார். அவையவை சமயந்தோறும்
குலப்படான் குழந்தைங்கிறக்குன்னு சாதிக்கிறார் அஞ்சாம் பத்துல. அதனால நம்மளோட சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு எந்த தோஷமும் வர்றதில்லை. அதனால திதிகத்தில் இருக்கிறதையா தற்பிரகார இவைகளை பிரகாரமாக உடையவன், விசேஷமாக உடையவன். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னாக்க, நம்ம சொல்றோம் அகம் தேவக, அகம் தேவதத்த, தேவதத்துவம், மனுஷ்யோகம், நான் மனுஷ்யன் அப்படின்னு சொல்றோம். மனுஷன் தான் என்ன அர்த்தம், மனுஷ சரீரத்தை உடையவன் அர்த்தம் அவ்வளவுதான். ஆனால் மனுஷன் மனுஷ சப்தத்தினால மனுஷ சரீரம் கிரகிக்கப்படுறது, அகம்ன்றதுனால ஆத்மஸ்வரூபம் கிரகிக்கப்படுறது. ஆனா சாமானாதிகரன் எப்படி வருது, நான் மனுஷ்யன் அப்படின்னு சொல்றோம். நான் மனுஷ்யன் சொன்னாக்க அப்ப அது தோஷம் வந்துருமே, ஆத்மஸ்வரூபத்துக்கு மனுஷத்துவம் கிடையாது, ஆத்மஸ்வரூபத்தை மனுஷனா பார்க்கவே முடியாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு ஞானீக சுரூபம் தானே. ஆனா இது மனுஷயோகம் எப்படி வந்ததுன்னா அதுக்கு கேந்திரமானார் சாதிக்கிறார். இது அபரிசித்த விசேஷனம், பிரிக்க முடியாத பிரகாரம் விசேஷனம் அப்படி இருக்கு. அதனால நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்க, இந்த ஆத்மாவும் தேகமும் சேர்ந்து இருக்கிறதுனால விசேஷ விசேஷ பாவம், சரீராத்ம பாவம், பிரகார பிரகாரி பாவம், பிரகாரம் விசேரணம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அதனால இங்க சொல்றது தத் பிரகார, எப்படியானால் மனுஷ்யோகம்னு சொல்றமோ அந்த மாதிரிதான். பின்னாடி நாலா அத்தியாயத்துல ஒரு விஷயம் சாதிக்க போற, உபாசனை எப்படி பண்ணணும் அப்படின்னாக்க அகம் பிரம்மாஸ்மின்னு பண்ணணும் அப்படின்றது. அகம் பிரம்மாஸ்மின்னு உபாசன ஆகாரம், அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா என்னை சரீரமாக உடையவன் என்பவான் அர்த்தம் அதுக்கு. அகம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு சொன்னாக்க நான் எம்பெருமானுடைய சரீரம், அதனால எம்பெருமான் என்னை சரீரமாக உடையவன் அப்படின்ற பதியம் அர்த்தம் போகணும். அது அதுதான் அர்த்தம், ஏன்னா பிரிக்க முடியாது விசேஷ விசேஷ பாவத்தினால. அதனாலதான் சரீராத்ம பாவத்தை இங்க சொல்றோம். அதனால சயேவ தத் பிரகாரம் இந்த சேதனாச்சேதன விசிஷ்டமான பிரபஞ்சத்தை பிரகாரமாக உடையவன், விசேஷனமாக உடையவன், சரீரமாக உடையவன் அர்த்தம். அது யாருன்னா பரமாத்மைவ, இந்த பரமாத்மா தான் சர்வசப்த வாச்ச அப்படின்னு, சர்வசப்த வாச்சியன் அவன் தான். நீங்க எந்த சப்தம் சொன்னாலும் சரி எம்பெருமான் பர்யந்தம் போகணும். ரெண்டாவது சொல்ல போற சரம் அச்சரம் எந்த சப்தத்தை வேணாலும் சொல்லுங்க. அதனால யார் சொல்லப்படுறான்னா பரமாத்மா தான். இதுக்கு அபரியசான விருத்தின்னு இதுக்கு பேரு. நம்ம லோகத்துல சொல்றதெல்லாம் ஒரு சப்தத்தை சொன்னாக்கா அந்த சப்தமானது எங்க முடிகிறது அப்படின்னாக்கா, ஒரு சப்தத்தை சொன்னாக்கா லோகத்துல கடகான்னாக்கா கடத்திலேயே முடிஞ்சிருக்கு. அது சரி என்ன, எங்க முடியணும்னா கடசரீரி பரமாத்மா அப்படின்னு சொல்லணும். நான் மனுஷன் சொன்னாக்கா மனுஷ சரீரி நான், அப்ப எனக்கு சரீரி பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் போகணும். வேதாந்த சங்கிரகத்துல எம்பெருமான் சாதிக்கிறார், யாரு வேதாந்தத்தை வாசிச்சிருக்கானோ அவனுக்கு தெரியும் எந்த சப்தம் சொன்னாலும் பரமாத்ம பர்யந்தம் அது போய் நிற்கும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதே வேதாந்தம் வாசிக்காதவன் தான் எல்லாம் அந்தந்த சப்தத்தை அதோடையே நிறுத்திடுவான், அதனோடையே நிறுத்திடுவான். இது வந்து பாஷ்யத்துல ஒரு இடத்துல கேட்கிற நிஷ்கரக சப்தம் சிலது உண்டு பாருங்க. வந்து சுக்லப்படகா அப்படின்னு சொன்னான், எல்லாம் சாஸ்திரிய விஷயம்தான், கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது சிரமமா கூட இருக்கலாம். அடையனால முடிஞ்ச பிரியந்தும் இறங்கி வந்து சொல்ல பார்க்கிறேன். அடையன் ஏதாவது இதுவா கடினமா இருந்ததுன்னு கஷமிச்சுக்கோங்க கேட்டுருங்க. இத வந்து சுக்லப்படகா அப்படின்னு சொன்னாங்க, இந்த வஸ்திரமானது வெளுப்பா இருக்கு. இப்ப சுக்ல சப்தத்துக்கும் படசப்தத்துக்கும் என்ன அர்த்தம், சுக்ல சப்தத்துக்கும் படசப்தத்துக்கும் என்ன அர்த்தம்னா, படசப்தத்தை திரவியவாச்சு, படம் அப்படின்னாக்க வஸ்திரத்தை சொல்றது, வஸ்திரம்ன்றது ஒரு திரவியம், சுக்லம்னாக வெளுப்புன்னு அர்த்தம், அது குணத்தை குணவாச்சு குணத்தை சொல்றது அப்படின்னு. இப்ப ஒரு பதம் குணத்தை சொல்றது, இன்னொரு பதம் திரவியத்தை சொல்றது,
ஆனா சாமான அதிகாரங்களும் படிக்கப்பட்டது. சுக்ல படகா அப்படின்னு ஒரே விபக்தியில ஒரே வேற்றுமையில சுக்லகான்றதும் பிரதம விபக்தி, பிரதம வேற்றுமை, முதல் வேற்றுமை. படகான்றதும் அப்படி இருக்கு. ஆனா ஒண்ணு குணவாச்சி, ஒண்ணு திரவியவாச்சி, ரெண்டுத்துக்கும் சாமான அதிகாரங்களும் சொல்லணும். அது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா, சுக்லகான்றது கூட சவுக்கிய விசிஷ்டான்னு அர்த்தம் பண்ணணும். குணசப்தம் குணி பரியந்தம் போகணும். அதனால சுக்லப்படகான்னாக்கா வெண்மையாக இருக்கக்கூடிய வஸ்திரம், வெண்மையோட சேர்ந்த வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த பதத்துக்கு சுக்லத்துக்கு அப்படி சொல்லணும். அதையே இன்னொருத்தன் மாத்தி போடுறான், படசிய சுக்லோ பாகா அப்படின்னும், படசிய சுக்லா அப்படின்னு சொல்றோம். முதல்ல சொன்னது சுக்லப்படகான்னு சாமான அதிகாரம். ஆனால் படசிய சுக்லகா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு இடத்துலயும் சுக்லபதம் தான் இருக்கு. சுக்லப்படகான்ற இடத்துலயும் சுக்லபதம் இருக்கு, படசிய சுக்லகான்ற இடத்துலயும் சுக்லபதம் இருக்கு. அப்ப அந்த இடத்துல சுக்லபதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, வஸ்திரத்தினுடைய வெண்மை அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல குணவாசியா போயிடுது, குணவாசி உண்டிதான், அங்க குணி பரியந்தம் வராது. சுக்லப்படகான்னு சொன்னாக்கா சுக்லசப்தத்துக்கு திரவிய பரியந்தம் போகணும், அது குணத்தை சொன்னா கூட குணி பரியந்தம் போகணும். ஏன்னா அந்த இடத்துல படசப்தம் இருக்கு, சமான சமானாதிகரணமா இருக்கு. அதனால வெண்மையுடன் கூடிய படம் வஸ்திரம் அப்படின்னு அர்த்தமாச்சு. ஆனால் படசிய சுக்லகா அப்படின்னு சொன்னாக்கா அங்க பட வெதிகரணம், வெதிகரணம், வெதிகரணம்னா சமானாதிகரணம் இல்லை, ஒரே விபக்தி இல்லை. படசியான ஷஷ்டி விபக்தி, சுக்லகா அப்படின்றது பிரதம விபக்தி. அந்த மாதிரி இடத்துல சுக்ல சப்தமானது வெறும் குணத்தை வேண்டிதான் சொல்றது. படத்தினுடைய குணத்தை வேண்டிதான் அது சொல்றது அப்படின்னு அர்த்தம். படத்தினுடைய குணத்தை வேண்டிதான் சொல்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? குணவாசி மாத்திரம்தான். இந்த மாதிரி சமயத்துல இதெல்லாம் நிஷ்கர்ஷக சப்தம்னு சொல்றோம். எந்த சப்தம் சொன்னாலும் பரமாத்ம பரியந்தம் போறது உண்மை. ஆனா சில சமயத்துல இப்ப கடம் ஆணைய அப்படின்னு ஒருத்தம் சொன்னான், கடம் ஆணையனாக்க கடத்தை தானே கொண்டு வந்தான், அது உள்ள இருக்கிற பரமாத்மாவத்துக்கு நின்னா இல்லையே, பரமாத்மாவ ஐசியம் வரல. அங்க உள்ளுக்குள்ள அவன் இருந்தாலும் நமக்கு தெரியறது இல்லை, நம்ம இது பண்றது இல்லை. அதனால இந்த மாதிரி நிஷ்கல்விக சப்தங்கள்லாம் இந்த மாதிரி வராது. அது அப்படியே மூலமா அந்த முக்கியமான அர்த்தம் என்னவோ அதை ஒண்டிதான் அது சொல்லும். அந்த சப்தத்துக்கு என்ன தாத்பரியமோ அதுதான் சொல்லும். அது வந்து அந்த காலத்துல ராமகிருஷ்ணா ஸ்கூல் அடைய படிக்கிறது ஒரு கதை சொல்லி தருவார். என்ன கதை அப்படின்னாக்கா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம், அடியேன்னு சொல்ற போனா தெரியாது. ஒருத்த வந்து குரு கிட்ட வாசிக்கிறான், குரு சொல்லி கொடுக்கிறார், உன்னுள்ளும் இருக்கிறவரும் கடவுள், என்னுள் இருக்கிறவரும் கடவுள், ஆக எல்லாருமே கடவுள் தான், நானும் கடவுள், நீயும் கடவுள், எல்லாரும் கடவுள் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். ஒரு மூக்கனுக்கு அர்த்தம் புரியாம எல்லாரும் கடவுள் தானே, நானும் கடவுள், நீயும் கடவுள், நானும் ஒண்ணும் நீயும் ஒண்ணும், கடவுள் கடவுளுக்கு கடவுள் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். கோபத்தை எல்லா ஜனங்களும் ஓடி ஓடி வரா. ஓடி ஓடி வர்ற சமயத்துல என்ன அப்படின்னாக்கா, நீ ஓடு, நீ ஓடு, மதம் பிடிச்ச யானை வருது, மதம் பிடிச்ச யானை வருது அப்படின்றான். இவன் சொல்றான், நானும் கடவுள், யானையும் கடவுள், கடவுள் கடவுளுக்கு கெடுதல் பண்ணுமா, அதனால யானை என்ன ஒண்ணும் பண்ணாதுன்னு போறான். யானை தூக்கி போட்டு மீசி விடாச்சிட்டு போயிடும். அப்ப யானை பார்க்கணும் சொல்றான், தள்ளிக்கோ தள்ளிக்கோ, மேலே உட்காந்துட்டு இருக்கான், தனிக்குவோம் தனிக்குவோம், அவனுக்கு சொல்றதையும் கேட்கலங்க, புழுஞ்சுடுறான், அடிபடுறான். குரு கிட்ட போய் கேட்கிறான், என்ன வந்து இந்த மாதிரி சொன்னையே, நான் வந்து அதை நம்பின்னு போனனே, எல்லாம் கடவுள் கடவுள்னு அப்படி இருக்கச்சு, ஒரு யானையாகிற கடவுள் வந்து என்ன, நானும் ஒரு கடவுள் தானே, என் கெடுதல் பண்ணிடுத்து, என் தள்ளி விட்டுடுத்து அப்படின்னுட்டு இவன் கேட்கிறான். அது குரு சொல்ற, நான் சொன்னது சரி, நீ அர்த்தம் பண்ணதும் சரி, ஆனா ஒரு விஷயம் பார்த்துக்கோ, அந்த யானை மேல இருந்த யானை பாக்குன்னு ஒரு கடவுள் தானே, அந்த கடவுள் நல்லதுதானே உனக்கு சொல்லிச்சு, தள்ளிப்போ,
யானை யானைக்குள்ள இருந்த கடவுள் வேணா உனக்கு கெடுதல் பண்ண வந்திருக்கலாம், ஆனால் யானைப்பாகனுக்குள்ள இருந்ததும் கடவுள் தானே, அந்த கடவுள் உன்னை என்ன சொல்லிட்டு தள்ளிப்போ, யானை அடிச்சிடும் உதச்சிடும் மிதிச்சிடும் அப்படின்னு சொல்லி தோல்வியோ, அதையே நீ கேட்கல. அதனால என்ன அர்த்தம் இதனால வருது அப்படின்னா, எல்லா உடம்புலையும் எல்லா இதுலையும் கடவுள் தான் இருக்க, பிரம்மன் இருக்க, ஆனால் அந்தந்த வஸ்து விசிஷ்டத்தை பார்க்கச்ச அந்தந்த வஸ்துவோடு சேர்ந்த கடவுள் வேற வேறதான். எனக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் வேற, உங்களுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடிய எம்பெருமான் வேற. ஏன்னா மந்திரசிஷ்டா பரமாத்மான்னு நான் சொல்லுவேன், நீங்க நீங்க அதே வார்த்தையை நீங்க சொல்வீங்கோ. அப்போ உங்களை சரீரமாக உடைய எம்பெருமானுக்கும் என்னை சரீரமாக உடைய எம்பெருமானுக்கும் வித்தியாசம் கொஞ்சம். இரண்டாம் அத்தியாயத்துல ஒரு விஷயம் சாதிக்க போற, மூணாம் பாதத்துல இப்போ நம்ம இது பாக்குறோம், ஆத்மன ஆகாசம்பூத ஆகாஷாத் வாயு அப்படின்லாம் சொல்ல போறோம். இப்ப இந்த இடத்துல அந்த பரமாத்மா கிட்ட இருந்து ஆகாசம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னோம். ஆகாசம் உண்டாச்சுன்னாக்கா ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாருதுன்னு சொல்லிடுச்சு. இப்ப ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சா அல்லது பரமாத்மா கிட்ட இருந்து வாயு உற்பத்தி ஆகுதா அப்படின்னு சந்தேகம் வருது. அங்க என்ன ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அப்படின்னு எனக்கு அத்திய பிரதிதின்னு, அதனால அந்தந்த தத்துவங்கள் இருந்தா உற்பத்தி ஆகுதுன்னு பொறுப்பட்டு சொல்றோம். அதுக்கு சூப்பரகாரருக்கு திருவள்ள வகுப்பு இல்லை. நீங்க எந்த சப்தம் சொன்னாலும் சரி, எந்த சப்தம் சொன்னாலும் எம்பெருமான் கிட்ட இருந்தா உற்பத்தி ஆகுது. ஏன்னா அந்தந்த தத்துவத்துக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்டேந்தான் உற்பத்தி ஆகுதுன்னு தேஜோ அதிகரணத்துல சாதிக்க போற, ரெண்டாவது அத்தியாயத்துல மூணாம் பாதம் ரெண்டாவது அதிகரணத்துல. இப்ப பாருங்க, ஆகாச சரீர சரீரியான பரமாத்மா வேற, அந்த தத்துவத்திலிருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் உற்பத்தி ஆகுது. அப்ப ஸ்பர்ஷ தன்மாத்திர சரீரியான பரமாத்மா கிட்டேந்து வாயு உற்பத்தி ஆகுது, அந்த வாயு சரீரியான பரமாத்மா கிட்டேந்து ரூபதன் மாத்திரம், இப்படிதான் வரிசையா உற்பத்தியா இருக்கு. ஆக ஒவ்வொரு தத்துவமும் அந்தந்த தத்துவத்தோட சேர்ந்த பரமாத்மா வேற என்ன காமிக்கிறது. அதனால என்ன எடுத்து, நீங்க எந்த சப்தம் சொன்னாலும் அந்த சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிட்டாதான் எல்லாம் சரியாக சித்திக்கும். அது எல்லாம் அப்பதான் சரி, அந்த இதுவே சித்திக்கும். இல்லாத போனா அத்வைதிகள் சொல்ற மாதிரி எல்லா வஸ்துவும் பிரம்மன் தான் அப்படின்னு ஆயிடும், பிரம்மன் தான் எல்லா வஸ்துவும் ஆயிடும். நம்ம சித்தாந்தம் அது கிடையாது. ஏன்னா உபநிட சித்தாந்தம் இதானே, எல்லா வஸ்துக்களும் உண்மையான வஸ்துக்கள், உண்மையான வஸ்துக்கள் எல்லாம் சொன்னாக்க அப்போ அதது சரீரி பரமாத்மாவும் பாரமார்த்திகமானவன், நாமளும் பாரமார்த்திகமானவா, இந்த பிரபஞ்சமும் பாரமார்த்திகம் உண்மையா இருக்கு. அதனால வெவ்வேறு வஸ்துக்கள் வெவ்வேறு சுபாவங்கள் வெவ்வேறு தத்துவங்கள் அனைத்தும் இருக்குது. அதுதான் இந்த பிற சொல்லப்படுறது. அதனால பரமாத்மைவ சர்வசப்த வாச்சியா, சர்வசப்த வாச்சியத்துவம் முக்கியம். இது சொல்றதுனால எல்லா சித்தாந்தத்திலையும் அது உண்டு, ஆனால் சொல்ற பிரக்கிரியை மாத்திரம் வேற. அத்வைதிகள் சொல்லச்ச எல்லா வஸ்துக்களுமே பரமாத்ம சரீரம்னா வகுத்துக்கல, எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு அவா போறா. எல்லாமே பிரம்மன் தான் போறதுனால மீதி எல்லாம் பொய்ன்ற மாதிரி வார்த்தை பண்ணி போயிட்டா. நாமளும் அப்படி இல்லை, சரீராத்ம பாவத்தை வச்சு நாம் சொல்லிட்டு போறோம். அதனால எல்லா வஸ்துக்களும் உண்மையா இருக்கு, எல்லாத்துக்கும் தனித்தனி சுபாவம் உண்டு, எல்லா வஸ்துக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால அப்ரதக் சித்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு அப்படின்னு வருது அது. அதனால சர்வசப்த வாச்சாயதி பரமாத்ம சப்தேன சர்வசப்த சாமானாதிகரண்யம் முக்கியமேவ முக்கியமான அர்த்தம் தான், கவனகல்பம் கிடையாது. கவனகல்பம் கிடையாது. ராஜா ராஷ்டிரம்னு ஒருத்தன் சொல்றான், இந்த ராஜாவே ராஜ்யம் அப்படின்னு சொல்றான். ராஜாவே ராஜ்யம் சொன்னாக்கா சரியா?
அப்படின்னு அதெல்லாம் உபச்சாரமா சொல்றது அது. நியாயபிரசுத்தியில சுவாமி உதாரிக்கிறார், ராமசுக்ரீவை ஓரைக்கியம் தேவியேவம் சமஜாயத. இது வந்து அனுமான் வந்து பிராட்டி கிட்ட விஜாபிக்கிறது, ராமசுக்ரீவால் ரெண்டு பேருக்கும் ஐக்கியம் உண்டாயிடுத்து அப்படின்னு சொன்னான். ஐக்கியம்னாக்கா அங்க சுரூப ஐக்கியம் வந்தது, விசிஷ்டைக்கியம் இல்லையே, அங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கா, ரெண்டு பேருடைய பத்னிகளையும் கடத்தின்னு போயிட்டா, அபகரிச்சுட்டு போயிட்டா, ரெண்டு பேரும் ராஜ்யத்துல இருந்து விலகி இருக்கா, அதனால இந்த துண்டுசீல வயோத்தான் மாதிரி ஆயிட்டாவா. அதனால என்ன எடுத்தோம்னாக்கா ஒத்தருக்கு ஒத்தர் உபகாரம் பண்ணிக்கிறதாக சக்கியம் பண்ணிண்டா. அந்த சக்கியத்தை வந்து தேவியேவம் சமஜாயத ஐக்கியம் உண்டாச்சு அப்படின்னுட்டு சொல்றோம். இந்த இடத்துல ஐக்கியம்ன்றது சுரூபைக்கியம் இல்லையே, எல்லாம் உபச்சார வளர்ப்பு தானே. அதனால ராஜா ராஷ்டிரம் சொல்றதோ ராமசுக்ரீவாளுக்கு ஐக்கியம் சொல்றதோ இந்த மாதிரி பதங்கள்லாம் உபச்சார அர்த்தமா இருக்கும், முக்கிய கல்பம் கிடையாது. ஆனால் பரமாத்மாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனைத்து சப்தங்களுக்கும் சமானாதிகாரம் லோகத்துல இருக்கு. அயம் ஆத்மா பிரம்ம அதமாதிரி ஐசதாசியமிதம் சர்வம் தத்துவமசி, இந்த மாதிரி சமானாதிகாரம்லாம் இருக்கு. கீதையினே நேற்று பார்த்தோம், க்ஷேத்ரஜ்ஞன் சாப்பி மாம் வித்தி அப்படின்னு, இந்த மாதிரி இடத்தெல்லாம் சாமானாதிகாரம் இருக்கு. சாமானாதிகாரம் வந்து சரீராத்ம பாவத்தை வச்சுன்னு வருது, அதனால முக்கிய கல்பந்தான் எல்லா சப்தத்துக்கும் பரமாத்மாவே அர்த்தம், விசிஷ்ட வேஷேனே சரீராத்ம பாவேனே அப்படின்னு அர்த்தம். அதனால முக்கியமேவே அதுவே உபபன்ன தரம் பொருந்தி இருக்கிறது, எல்லாம் பொருந்தி இருக்கு, பொருத்தம் நம்ம சித்தாந்தத்துக்கு எல்லாமே பொருந்தி போகுது. எல்லாமே பொய்யின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பொய்யின்னு சொல்லிட்டாக்க அந்த உபநிடத்தை என்ன சொல்லணும், அப்போ எல்லாமே பொய்யாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாமே உபநிடத்து. பொய்யின்னு சொல்லாம இந்த மாதிரி சர்வசத்த வாச்சியமாக சொல்லியிருக்கே அப்படின்னு சொன்னதுனால நீ பொய்யின்னு சொன்னா அதுக்கும் கல்பிக்கணும். இன்னொன்னு ஸ்ருதிக்கே அப்ராமாண்யத்தை கல்பிக்கிற வரையும் நீங்க போயிடுவீங்க, அதனால அது தவறாது. அதனால முக்கியமேவ உபபன்னதனம், இது முக்கியமா பொருந்தி இருக்கிறது. இது இப்படி பொருந்தி இருக்கிறதுனால நம்ம சித்தாந்தத்துக்கு தனி ஏற்றம். அதனாலதான் அனைன ஜீவேன ஆத்மனான பிரவிசிய நாமரூபே வியாகரவாணி, இந்த ஜீவாத்மா இருக்கானே இந்த ஜீவாத்மாவோடு நான் எல்லா பூதங்களையும் உள்ள போறேன். தோப்பு இந்த என் உடம்பு, என் உடம்புல நான் பூந்துட்டு இருக்கேன், எனக்குள்ள அவன் பூந்துட்டு இருக்கான், இப்படி பூந்துட்டு இருக்கிறது தான் அனுப்பிரவேசம்னு சொல்றது. அனுப்பிரவேசம் பண்ணி நாம ரூபங்கள், எனக்கு மனுஷன், அதுல பிராமணன், அதுல ஸ்ரீவைஷ்ணவன், அதுல தேசிய சம்பிரதாயம், எத்தனை பேதம் இருக்கு, இப்படி நமக்கு பேதம் இருக்கு, அத்தனையும் பாரமாத்திகம், அதுக்குள்ள எம்பரமான உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்ப பரஸ்பரம் நாம ரூபங்கள்லாம் வந்துருத்து, என் உடம்புக்கு ஒரு நாமா ஒரு ரூபம் அதுக்கு, இது அத்தனையும் அவன் பண்றான் உள்ள போனது எல்லாத்தையும். இப்படி பண்றதோட உத்தேசம் வந்து வேதாந்த சங்கர வியாக்கியானத்துல சுதபிரகாஷ் ஆச்சார் சாதிக்கிறார், பெருமானுக்கு ஆசையம் எந்த சப்தத்தை சொன்னாலும் தன் பரியந்தம் இருக்கணும், லோகத்துல இருக்கிற சப்தங்கள் அனைத்துமே எல்லாம் தன் பரியந்தம் சொல்லணும். நம்ம வேத பாராயணம் முடிக்கிறது சொல்லுவா, வேதாட்சராணி ஜாவந்தி படித்தானி மணிஷபிஹி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி ந சம்சயா அப்படின்னு சொல்றா. வேதாட்சரங்கள்லாம் எவ்வளவு இருக்கோ அவைகள் அனைத்துமே ஹரிநாமங்கள், ஹரிநாமானி தாவந்தி ஹரிநாமானி கீர்த்தித்தானி, அவைகள் அதுல சந்தேகமே வேண்டாம். வேதாட்சரம்ன்றது உபலட்சணம், லோகத்துல இருக்கிற சப்தங்கள்லாம் கூட தாவத் பரியந்தம் போகணும், தாவத் பரியந்தம் இல்லாத பரமாத்ம பரியந்தம் தான் போகணும், அது அவனுக்கு ஆசையம். அதனால சொல்றது சராச்சரம் ஜீகர சரண பங்கஜேனாங்கிடம்னு சாய்க்கிறார் சுவாமி பிரயாசத்தை கத்துன,
பெருமாள் ஏன் வந்து திருவிக்ரம அவதாரம் எடுத்தாருனாக்கா எல்லா வஸ்துக்களையும் என்னுடையது அப்படின்னு காமிக்கணும். அதுக்கோசரம் எல்லாத்தையும் முதல் போட்டு வந்துட்டார் பெருமாள். அவருக்கு அவர் சம்பந்தம் இல்லாத வஸ்துவே எதுவும் கிடையாது. அதனால சொல்லிட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு தேவியன் ஆச்சரியமா சாதிக்கிறார். அதனால தஸ்ருட்வா ததைவ அனுப்பிராவிஷது சதன பிரவிசிய சச்சத்தபவது. நிறைய வாட்டி பார்த்திருக்கோம் தஸ்ருட்வா எல்லாத்தையும் சிருஷ்டிச்சது இந்த பரதேவத்தை சிருஷ்டிச்சு ததைவ அனுப்பிராவிஷது அது உள்ள போந்துட்டு இருக்கு. சேதனம் அச்சேதனம் எல்லா இதையும் இந்த பரதேவதையானது போந்துட்டு இருக்கு. போந்துன்றதுனால தது அனுப்பிரவிசிய சச்சத்தெச்சு அபவத் சேதனத்து உள்ள பூந்ததுனால சத்துன்னு அதுக்கு பேரு, அசேதனத்து உள்ள பூந்ததுனால தியதுன்னு அதுக்கு பேரு. அந்த மாதிரி அதுக்கு வந்துருத்து இத்தியாதி ஸ்ருத்திரேவ இமமர்த்தம் உபபாதயதி. இந்த அர்த்தத்தை இது சொல்றது, இந்த மாதிரி உபபாதனம் பண்றது. அதனால ஸ்ருதியே இந்த மாதிரி சொல்லெடுத்து என்னன்னு எல்லாம் பரமாத்ம பரியந்தம் போகணும். பரமாத்ம பரியந்தம் எந்த சப்தமும் சொல்லணும், எந்த வஸ்துவும் பரமாத்ம பரியந்தம் இருக்கணும். என்ன சொன்னா பரமாத்ம பரியந்தம், என் பெயரை சொன்னா பரமாத்ம பரியந்தம், என் சப்தத்தை சொன்னா பரமாத்ம பரியந்தம், இப்படிதான் எல்லாமே சொல்லப்பட்டதா இருக்கணும். அதுதான் இங்க சொல்றது. அதனால ஸ்ருதியே சொல்லச்ச அதை போய் திருப்பி கேட்கறதுக்கு யாருக்கு அதிகாரம்? சர்வம் ஆத்மதையா அனுப்பிரவிசிய, அதுக்கு அர்த்தம் சகிக்கிறார். சர்வம் ஆத்மதையா அனுப்பிரவிசிக்கு எல்லா வஸ்துக்களையும் ஆத்மாவா உள்ள போனது. இதோப்ப என் உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, இந்த உடம்புல நான் இருக்கிறதுனாலதான் இந்த உடம்போட சேர்ந்து எனக்கு நாராயணன் பேரு. இந்த உடம்புல இருந்து விடுபட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த உடம்புக்கு நாராயண உடம்புன்னு தான் பேரு. நாராயணனுடைய உடம்பு நாராயணன் எனக்கு பேர் கிடையாது. ஏன்னா அந்த உடம்பு வெளில வந்துட்டேனே, வெளில வந்துட்டாக்க அந்த ஆத்மாவுக்கும் நாராயணன் பேர் கிடையாது, இந்த உடம்புக்கு தான் அது பேரு. நாராயணனுடைய உடம்பு இது அப்படின்னு தான் சொல்லுவார். அது மாதிரிதான் எம்பெருமான் என்ன பண்றான், எல்லா வஸ்துக்குள்ளையும் உள்ள போந்துடுறான். நான் சாதாரண உடம்பு அழுக்குடம்பு இது உள்ள நான் இந்த போந்துட்டு நான் இப்ப 58 வயசு ஆகுது, இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறமோ தெரியாது. அது பரியந்தம் இந்த உடம்போட சேர்ந்து எனக்கு நாராயணன் பேர். ஆனால் பகவான் நாராயணன் இந்த பிரபஞ்சத்தை முழுக்க வியாபிச்சிருக்கானே, பிரபஞ்சத்துக்கு முழுக்க வியாபிச்சிருக்கிறதுனால அவனை என்ன சொல்றது, அவன் எப்பொழுதும் பிரிஞ்சே இருக்க மாட்டான். சூக்ஷ்மமாவோ ஸ்தூலமாவோ இந்த வஸ்துக்கள் இருந்துட்டே இருக்கு, அதுல அவன் பூந்துன்னு தான் இருக்கான் எப்பொழுதும். அதனால அவன்தான் சர்வசேதனன், அவன் தான் சர்வஸ்மாத்மரன். அவனுக்கு சொன்ன யாரு? அதனால ஆத்மதையா அனுப்பிரவேசிய தச்சரீரத்தேன, அதை சரீரமாக உடையறான். சரீரத்துவன் அதுக்கு அதை சரீரமாக உடையவன். அதனால சர்வ பிரகாரத்தையா அனைத்தையும் பிரகாரமாக விசேஷமாக உடையவன் எம்பெருமா. அதனால சயேவ சர்வசத்தவாச்சியோ பவதி, அவன் பரிந்துதான் போறது. என் உடம்ப உடம்புன்னா நீங்க சொல்றீங்க, நாங்க போ வந்த என்னக்கா நாராயணன் வந்தான்னு சொல்றீங்க சொல்றமே, அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் எல்லா உடம்புலையும் எல்லா வஸ்துக்கள்லையும் ஆத்மா பூந்துட்டு இருக்கான். ஆனந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே தேசதா காலதா வசுதா பரிச்சேத ராகித்யம்னு சொல்றார். இந்த தேசத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது தேசத்திலிருந்து பரிச்சேதராய் இவ்வளவுதான் பெருமாள் இருப்பான், இவ்வளவு இடத்துலதான் இருப்பான், மீதி இடத்துல இருக்க மாட்டான்னு சொல்லவே முடியாது. எல்லாத்தையும் உள்ள போந்து இருக்கான், சே எத்தனம் இருப்பான், துரும்பணம் இருப்பான், எங்கும் புலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்த அப்படின்ற நம்மழ்வார். அதனால எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிறதுனால இந்த தேசத்துல பரமாத்மா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி காலத்தக இந்த காலத்துல பரமாத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா காலத்திலையும் வியாபிச்சிருக்கான். காலத்துக்கும் சரீரி பரமாத்மா தான், எல்லா காலத்திலையும் வியாபிச்சிருக்கான். இந்த காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா காலத்திலையும் அவன் இருக்கான். நாமளே இருக்குமே, நாமளே நிச்சயம் தானே. அதுக்கப்புறம் ஒரு வஸ்துதா பரிச்சய ராகித்யம் ஒண்ணு இருக்கு. வஸ்துதா பரிச்சய ராகித்யன்றது அர்த்தம் சாதிக்குச்சு, இந்த வஸ்து பிரம்மம் இல்லை. மீதி ரெண்டுத்திலையும் பாருங்க, இந்த தேசத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனால் இந்த வஸ்து பிரம்மமில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சாய்க்கிறார் சிவபிரகாசியர் இருக்கு, இந்த வஸ்து பிரம்மமில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த வஸ்து பிரம்மமில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வஸ்து பிரம்மம் அங்கெல்லாம் இந்த காலத்துல இல்லை பிரம்மம் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த தேசத்துல பிரம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னோம். ஆனால் இங்க இந்த வஸ்து பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வசப்த வாச்சியன் அர்த்தம், சர்வ வஸ்து வாச்சியன், சர்வசப்த வாச்சியன் அவனே, சர்வ சரீரின்னு அர்த்தம். அதனாலதான் சர்வசப்த வாச்சிய பகுதியை நீங்க சாதிக்கிறார். இது சத்தியம் ஞானானந்தம் பிரம்மாண்டோட ஆனந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு. அதனால பகுஷ்யாம் இது சரி, அவ பகுஷ்யாம்னு இருக்குதே, பலவாக தானே ஆறான அவன் சொரூப்பம் மாறுதா அப்படின்னா, பகுஷ்யாமிதி பகுபவன சங்கல்போபி, அது கூட எப்படின்னாக்க நாமரூப விபாக அனர்க சூக்ம ஜதிகத்வஸ்து சரீரகதையா ஏகதா அவஸ்திதஸ்திய. பிரளய காலத்துல எம்பெருமான் எப்படி இருந்தான், இந்த பிரபஞ்சத்துக்கு நாமம் இல்லை ரூபம் இல்லை, இது பூலோகம், இது அந்தரிக்ஷ லோகம், இது சத்தியலோகம், இது சொற்கலோகம், இது நரகலோகம் அப்படின்னா, லோக பிரதிநிதிக்கு பூமிக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நாமா இல்லை. அந்த மாதிரி இவன் தேவன், இவன் மனுஷன், இது ஸ்தாவரம், இது திரியக்கு அப்படின்னு நாமா இல்லை. அதற்கு ஏத்த மாதிரி ரூபமும் இல்லை அப்பொழுது. ஆனால் நாம ரூப விபாக அனர்ஹமான சூக்ம சிதயத் வஸ்து சரீரகதையா, சூக்மமா இருந்த சேதனா சேதனங்களை சரீரமாக உடையவனா இருந்ததுனால அப்படி ஏகதா அவஸ்திதஸ்ய ஒரு மாதிரி இருந்தான் அவன், சூக்மாவஸ்தையில இருந்தவன் அவன். அவனுக்கே இப்ப எப்படி இருக்குன்னா விபக்த விபக்த நாம ரூபம் இப்ப பிரிஞ்சு போயிடுச்சு. இது மனுஷியாள், மனுஷியாளுக்குள்ள இவாள் புருஷா, இவா ஸ்திரீகள், அப்படி பிரிவு வருது. அதே மாதிரி மிருகங்களுக்குள்ள, அதே மாதிரி ஸ்தாவரங்களுக்குள்ள, அதே மாதிரி தேவதைகளுக்குள்ள இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த அச்சேதங்களுக்குள்ளேயும் விபாகம் இருக்கு, ஒவ்வொரு தத்துவ விபாகமும் இருக்கு. அதனால விபக்த நாம ரூபம், நாமா ரூபம் இதெல்லாம் விபாகம் பண்ணிருக்கு. அது எது எது? சித்து என்ன, அச்சித்து என்ன, அவைகள், அதாவது ஸ்தூல சரீரம், ஸ்தூல சரி சரீர சரீரகத்தையான்னு அர்த்தம். முதல்ல சூக்ம தோஷம் சொல்லப்பட்டது, இப்ப சிருஷ்டி தசையில ஸ்தூல தசை சொல்லப்படுறது. சரீரகதையா பகு பிரகாரதா விஷய, அதுதான் பகு பிரகாரத்த விஷயம். பகுபவனம்னா இதான் அர்த்தம். முதல்ல சூக்மமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா நாமரூப விபாக அருகமா எடுத்து, நாமரூப விபாக அருகமா போயிடவே பகுபவன சங்கல்பம் சித்திக்கிறது. அதனால இது பகு பிரகாரதா விடையா இது வேதவத்து கிரியா முதல்ல ஆரம்பிச்சர். இயமேவகி வேதவிதாம் பிரக்ரியா அப்படின்னு அத்திர இயமேவகி வேதவிதாம் பிரக்ரியான்னு ஆரம்பிச்சார். அந்த வேதத்துக்களுடைய பிரக்கிரியை எது அப்படின்றது இப்ப முடிச்சுட்டார். இப்ப இதனால என்ன எடுத்து, சித்து அச்சித்து ஈஸ்வரன் இப்படின்னு தத்துவத்ரயம்தான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. அந்த தத்துவத்ரயமும் ஒண்ணுக்கு ஒண்ணு விலட்சணமானது. அதெல்லாம் ஸ்ருதிகள்ல, ஸ்மிருதிகள்ல, சூத்திரங்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இது அவித்யாகிருதமோ உபாதிகிருதமோன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்படி தெரியுது என்ன, சர்வகாரணத்தை பரமாத்மாவுக்கு, சர்வகாரியத்தம் பிரபஞ்சத்துக்கு, பரஸ்பரம் சரீராத்ம பாவம் இருக்கு. சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால சர்வசப்த வாச்சியத்துவம் பரமாத்மாவுக்கு இருக்கு. அதனால இது சூக்ம தசை ஸ்தூல தசையின் ரெண்டு தசையை வச்சு பார்க்க, இதுதான் நாங்க சொல்லல, ஸ்ருதிகள் சொல்றது, ஸ்மிருதிகள் சொல்றது, சூத்திரகாரன் சொல்ற, இத அனைத்தையும் வச்சிருந்த பார்த்தோமானால் இந்த தத்துவத்ரயம், இந்த தத்துவத்ரயம் அனைத்துமே பாரமார்த்திகமா தான் இருக்கு. இதுதான் வேதவத்துக்களுடைய பிரக்கிரியை அப்படின்னுட்டு இந்த வேதவத் பிரக்கிரியை முடிச்சுட்டாரு. இனிமேல் இதர மதங்களுடைய கண்டனம் எல்லாம் பண்ண போறேன். இன்னைக்கு இதோட போறோம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹா.